வணக்கம். எமிஸ் பணிகளுக்காக மேலும் 6000 பேர் நியமனம் செய்யப்பட போகிறதா கல்வி அமைச்சர் தகவல் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. நவம்பர் 11 கோவை மாவட்டத்தில் கவுண்டம்பாளையம் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளியில் நிறைய புதிய கட்டிடங்களை திறந்து வச்சு அமைச்சர் இந்த தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எமிஸ் பணிகளுக்கு 6000 பேர் செலக்ட் பண்ண போகிறாங்க. எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க, என்ன பேசிஸ், என்ன தகுதி வைக்க போகிறாங்க, டெஸ்ட் வச்சு எடுக்க போகிறாங்க, இந்த மாதிரி எந்த தகவல் கிடைச்சாலும் உடனே அப்டேட் பண்ணிடுறேன். கண்டிப்பாக கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ளவங்களை தான் இதுக்கு வந்து எடுப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸில் டிகிரி அண்ட் பிஎட் முடித்தவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். பட் எப்படி வந்து இதை செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரில. ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எமிஸ் பணிகளுக்கு நிறைய பேர் கெல்ட்ரா நிறுவனம் மூலமாக டெஸ்ட் வச்சு எடுத்துருக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு எப்பவும் போல் கவுன்சிலிங் வச்சு தான் ஸ்கூல்ஸ்லாம் அலாட் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஸ்கூல் மேப்பிங் மூலமாக இன்னும் நிறையா ஸ்கூல் கொடுக்குறாங்க. அவங்க வந்து அந்த பள்ளிகளுக்கும் சேர்த்து எமிஸ் வேலைகளை பார்க்க வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலைன்னு சொல்லிட்டு இந்த வேலையில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கவங்க சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்திங்கன்னா 11,000 சில்லறன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த இஎஸ்ஐ பிஎஃப்லாம் பிடிச்சது போக கையில் வந்துட்டு 9,000 சில்லறை வந்து வாங்குறாங்க. அக்டோபர் மாதத்துலேருந்து அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் வரலை. ஸோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இதுக்கான அப்டேட் கிடச்சிச்சு, அதாவது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அப்டேட் கிடச்சோன்னே நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.